அடுத்த வழக்கு, இயற்கை அப்படிங்கிறது அற்புதமானது, அதிசயமானது சார். ஆனால் இப்போ ஒரு வழக்கில் இந்த செயற்கை நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்களா சார், இதை பற்றின ஒரு வழக்கு வந்திருக்குல்ல சார்? எஸ், இது சம்பந்தமாக ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அப்புறம் சத்யநாராயண பிரசாத் தான் இந்த டீல் பண்ணாங்க. இந்த வழக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வந்து அற்புதமானது அப்படின்ற மாதிரி, இங்கே இது கொஞ்சம் விசித்திரமானது தான். ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி விழுதுன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல நீர்வீழ்ச்சி இருக்கும், தீர்ப்பரப்பு நீர்வீழ்ச்சி, இந்த குண்டாறு பகுதி, குற்றாலம் நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. இதை இவையெல்லாம் இயற்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக மக்கள் வந்து அங்கே குளிக்கிறாங்க, அந்த டூரிஸ்ட் போகிறாங்க வராங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி வித் தட். ஆனால் சில பேர் வந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய முதலாளிகள், பாருங்கள் நான் முதலாளின்னு சொல்கிறேன், விவசாயின்னு சொல்ல, முதலாளிகள் ரிசார்ட் கட்டுறாங்க. அந்த ரிசார்ட் வந்து நிறைய கட்டிட்டு, அந்த வனப்பகுதியில் ரிசார்ட் கட்டிட்டு, அந்த நீர்வீழ்ச்சி வந்து அந்த நீரை வந்து மடை மாற்றி இவங்களுக்கு ஏதுவாக அவங்களுக்கு செயற்கையான ஒரு நீர்வீழ்ச்சியை வந்து இவங்களே உருவாக்குறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இவங்களா தனியாக உருவாக்குறாங்க, இயற்கையாக வர்றதை விட்டுட்டு செயற்கையாக கொண்டு வந்து நீர்வீழ்ச்சி விழுற மாதிரி இங்கே வைக்கிறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு வந்து போகிற டூரிஸ்ட்டுங்களாம், ஆஹா நம்ம அங்கே போய் ஏன் கஷ்டப்படணும், இங்கே ஜாலியாக வீட்டில் இருந்து மீன் சாப்பிட்லாம் அல்லது கறி செய்யலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், ரிசார்ட்டில் நம்ம செய்யுதுன்னா சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 22-30 ரிசார்ட்டுகள் அங்கே உருவாகி இருக்கிறது. நாங்கள் கட்டுற ரிசார்ட் இன்னும் உருவாகலைன்னு வைங்களா, நம்ம சைடில் அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி ஒன்றும் இல்லை, அதனால் ரிசார்ட்டை கட்ட முடியலன்னு வச்சுங்க. நவ் த ப்ராப்ளம் இஸ், இந்த நீர்வீழ்ச்சி வந்து மடைமாற்றம் செய்யப்படுவதால் இயற்கையாக ஒரு விவசாயிக்கு சேர வேண்டிய தண்ணீர் வந்து கிடைக்காம போகுது. அந்த பகுதியில் விவசாயம் செய்ய வேண்டிய எந்த இடத்துல சார் இது நடந்திருக்கு? இது மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லப்படுகிற அந்த நம்ம சொல்கிற ஆறு, என்னென்ன ஆறு சொல்கிறீங்க? தென்காசி மாவட்டத்தில், தென்காசி மாவட்டம்னு வச்சுங்க, இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியும் தான் என்னுடைய ப்ராப்ளம் ஏற்பட்டு. ஆனால் இது சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய ரெப்ரசன்டேஷன்ஸு, நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதுகிறாங்க, ஒன்றும் பலன் இல்லை. சில 20-30 வருஷமாக இப்போ ஒருத்தர் வினோத் என்றவர் தான் அதை ஒரு பெடிஷன் ஒன்று போட்டிருக்காரு. அது சம்மந்தமாக வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு வந்தது, இட் இஸ் எ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஸோ பொதுநல வழக்காக வருகிறதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த மாதிரி பொதுநல வழக்காக வரும்பொழுது இதனுடைய பார்வை வந்து கொஞ்சம் மேலேருந்து பார்க்கக்கூடும் இல்லையா, இது வந்து என்ன உண்மையாகவே என்ன தன்மை கொண்டது, இது ஒருத்தர் மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதா, பல பேருக்கு செயல்படுவதான்னு. அப்போது ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து அந்த செயற்கை நீர்வீழ்ச்சி உள்ள ரிசார்ட்டுகளை மூடியா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க. இது மிஸ்டர் ஆகாஷ் என்றவர் தான் கலெக்டராக இருந்திருக்கார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தென்காசி. அவர் வந்து இந்த முறை இந்த இதெல்லாம் வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி மடை மாற்றம் செய்யப்பட்டு செயற்கையாக நீர்வீழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது, இந்த மாதிரி பல ரிசார்ட்ஸுகள் இருக்கிறது, அதனால் மொத்த லைசன்ஸும் கேன்சல் பண்ணு அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இன்னும் சிலது இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுன்னா, இதில் சில விவசாயிகள் வந்து பணப்பயிர் என்று சொல்லக்கூடிய இந்த பழங்கள், இந்த ஸ்பைசஸ் அந்த மாதிரி போடும்போது நிறையவே இந்தியாவுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, ஏன்னா எக்ஸ்போர்ட் ஆக முடியாமல் போகுது. அண்டு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து சில மூணாறுலாம் போகணும்னு சொன்னால், அதில் என்னென்ன பொருள் அந்த காட்டுக்குள்ளே இருக்கோ அந்த பொருள் அங்கேயே தான் மக்கும், அங்கேயே கீழே விழும், அங்கேயே மக்கி அதுவே வந்து உரமாகும். இப்போ உதாரணமாக மூங்கிலில் வரக்கூடிய பூ இருக்குல்ல பாருங்கள், அந்த பூவை வந்து யானை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அந்த பூ வந்து அப்படியே பெருசாக இருக்கும், இந்த மரத்தை மேலே ஏறி அந்த இது பறித்து இது சாப்பிட ஆரம்பிச்சிடும், ரொம்ப பியூட்டிஃபுல் டேஸ்ட்டாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது யூ வில் பி செக்டு, உங்களை வந்து செக் பண்ணுவாங்க, எதுவும் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பொருட்கள் ஏதாவது எடுத்துன்னு போறீங்களா, அதெல்லாம் அங்க இருக்கிற வன விலங்குகளுக்கான மட்டுமே, அவர்கள் வாழ்க்கையை நீங்க எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எக்ஸப்ட் அந்த போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வரதோட சரி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி இந்த நீர்வீழ்ச்சியின் மூலமாக மக்கள், பொதுமக்கள் வந்து பயனடைகிறார்கள், குளிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கனாலும் கூட இது வந்து வித்து ஃபார்மர்ஸினுடைய கல்டிவேஷனும் இருக்கு, இதில் அது இயற்கையான நீர்வீழ்ச்சின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபார்ம் இதை விவசாயிகள் பாதிக்கப்படுவதை யாருமே கவலைப்படாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை, அதனால தான் உத்தரவு வந்து நீதிமன்றத்திலேருந்து பிறக்கிறது. அதை வந்து ஆகாஷ், மற்ற கலெக்டர் இருக்காருன்னு வைங்களேன், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தென் தாசில்தார், விஓஓ, இவங்கெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையான்றது வேறு விஷயம், பட் இவங்கள்லாம் சேர்ந்து
இதை செக் பண்ணி ஒரு ஒருங்கிணைச்சு இந்த ரிசார்ட்டுங்கெல்லாம் மூடிட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியே போதுமானது, இந்த மாதிரி செயற்கை நீர்வீழ்ச்சி கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு உத்தரவு வழங்கியிருக்காங்க. ஒரு வேளை இதை திரும்ப ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். அப்போ நீரோட்டத்தை திசை மாத்துற மாதிரி, அந்த வாட்டர் ஃப்ளோவை திசை மாத்துற மாதிரியான செயற்கை நீர்வீழ்ச்சிகளுக்கு அனுமதியும் வழங்கப்படாது. அப்படி பண்ணா கோர்ட் அது மேல பார்த்துட்டே இருக்கும். ஒரு வழக்கு போட்டு அதை காலி பண்றதுக்கு கோர்ட் ரெடி. நாட் ஒன்லி கோர்ட் ரெடி இல்லை, கேஸும் கிரிமினல் கேஸும் அவங்க மேல போடப்படும் என்றுதான் இதனுடைய முக்கியமான ஒரு சாரம்சமாக தெரிகிறது. ஓகேங்க சார். உங்களுக்கும் சட்டப்பூர்வமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியக்கூடிய முகவரிக்கோ அல்லது நீதி@news7tamil.live என்கிற இமெயில் முகவரிக்கோ உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். அது குறித்தும் நிகழ்ச்சியில் விவாதிக்க மாண்புமிகு நீதியரசர்கள் குழு தயாராக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.